அடுத்ததாக இப்படத்தின் கதாநாயகியான மகானா அவர்களை அன்புடன் அழைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் ப்ரெஸ், மீடியா, இன்டர்நெட், ஊடகங்கள் அனைவருக்கும் அண்ட் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க நிறைய பேர். நேம் சொன்னால் லேட் ஆகும், லன்ச் டைம் வேறு, எல்லாம் டென்ஷனில் இருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் கும்பாரி பட டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கும்பாரி கும்பாரினா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரெய்லர் பிஃபோர் நாங்கள் பேசியிருந்தா கூட கும்பாரினா சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. கும்பாரினா நண்பன், ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு அந்த மாதிரி தான். ஸோ இங்கே இருக்க லோக்கல் ஸ்லாங்கில் மாதிரி கன்னியாகுமரி, முட்டம், நாகர்கோவில், கும்பாரி மீன்ஸ் நண்பன், அதை பேஸ் பண்ணி தான் படம் எடுத்திருக்காங்க. கும்பாரி அப்படின்னா ஒரு நல்ல நண்பன், லைஃப்பில் நல்ல நண்பன் எல்லாருக்கும் அமைகிறதில்லை, அப்படி அமைஞ்சிச்சுன்னா அது கடவுளுக்கு நிகரான ஒன்று. ஏன்னா நண்பன் தான் நம்மளை நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு, நல்ல நண்பர்கள் நம்மளை நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இதில் ஆனால் எதுக்குமே குறையில்லை. லவ் சாங்காக இருக்கட்டும், லைக் ரொமான்டிக்காக இருக்கட்டும், ட்ராமாவாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், கெவின் சார் வந்து கெவின் சாரோட டைரெக்ஷனில் சூப்பராக பண்ணியிருக்காரு அண்ட் சொல்லவே தேவையில்லை. ப்ரொடியூசர் குமரதாஸ் சார், அவர் அபி சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் அவர் கேட்குற வார்த்தை, நல்லா இருக்கீங்களா, லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, சாப்பிட்டீங்களா, அப்படி தான் கேட்பார். யாருக்கும் பேமெண்ட் எதுவும் இஷ்யூஸ் இல்லை. சாரோட ஃபஸ்ட்டு பேனராக இருந்தாலும் கூட எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியான ஒரு தருணமாக தான் அது அமைஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் இங்கே நான் பார்க்குறது. இவர் அபிசரணன் சொன்ன மாதிரி தான், ஒரு படம் அப்படின்றது வந்து ஒரு திருமண மாதிரி, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது பத்திரிக்கை. ஸோ நீங்கள் தான் எங்களை சப்போர்ட் பண்ணணும், உங்களை தான் நம்பியிருக்கோம். ஸோ நீங்கள் தான் மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணணும். சின்ன படங்களை பெரிய படங்களாக ஆக்கிறது வந்து கண்டிப்பாக மீடியா தான். ஸோ உங்களை முழுக்க முழுக்க நம்பியிருக்கோம். அண்ட் தென் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னோடய நன்றி. ஆனால் அவங்க இங்கே வரல, ஒரு சில பேர் ஷூட்டில் பிஸியாக இருக்காங்க, ஆனாலும் இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. இது லன்ச் டைம் வேறு, இவ்வளோ பிஸி ஷெட்யூல் எங்களுக்காக வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மியூசிக் டைரக்டர்ஸ், அவங்க நேம் எனக்கு தெரியல, சாரி, டைம் ஆகிட்டு இருக்குது. அண்ட் தென் கேமராமேன் சார், பிரசாத் சார், அவங்க சொன்ன மாதிரி நிறையா ஹில் ஸ்டேஷன், அந்த ஃபால்ஸ்லாம் இருந்தது, அங்கெல்லாம் ரிஸ்க் எடுத்து தான், அந்த தண்ணிக்குள்ளே கேமரா வச்சு தான் எடுத்தாங்க. ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் எடுத்தாங்க, டே அண்ட் நைட் ஷூட் போச்சு, எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச். இந்த டீமுக்கு எனக்கு இன்ட்ரோ கொடுத்தது கார்த்தி. ஸோ கார்த்தி இன்றைக்கி வரல, எனிவே தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஏதாவது விட்டு போயிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ளஸ் எல்லாருக்கும் வணக்கம். மேடல் அமர்ந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் வணக்கம். நானும் விஜய், விஸ்வா, அபி நாங்கள் கூப்பிடுவோம் மச்சான். ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம், திரைப்படைன்னு, அது கூட சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அடிக்கடி மீட் பண்ணிப்போம், பேசிப்போம், பட் ஓவரால் ஃபோன் தான். பட் ஆடியோ லான்ச் வருது, நீங்கள் வரணும் கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் வந்து எஸ்ஆர் பிரபாகர் சார் சொல்கிற மாதிரி நிறைய பேர் போராடிட்டு இருக்கோம் மீடியா சப்போர்ட்டில். ஒரு ஒரு படங்கள் வரும்போது அந்த படங்கள் நல்லா வரணும், அந்த வெள்ளிக்கிழமை எங்களுக்கு சாதகமாக அமையணும். சௌந்தரம் சரி, எல்லாரும் சரி, எல்லா நடிகர்களும் அப்படி தான் நாங்கள் இருக்கோம், இப்போ விஜய், விஸ்வா உள்பட. ஸோ பெரிய படங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக நிச்சயமாக தேவையில்ல, ஸ்டார் காஸ்ட் நிச்சயமாக இருக்குது. ஸோ எங்களை மாதிரி நடிக்கிற சின்ன படங்களுக்கு நீங்களும் தான் சப்போர்ட் பண்ணணும். அது மாதிரி வந்து பல படங்களாக போராடிட்டுருக்காரு. ஸோ கும்பாரி வித்தியாசமான டைட்டில், நானே அங்கே ஆக்சுவலாக வந்து விஜய்கிட்ட கேட்கலாம் கேட்டிருக்கேன் கும்பாரி மீனிங் என்னென்னு. ஸோ நட்புன்னு சொன்னார், ஒரு நல்ல படம் தயாரிச்சிருக்காரு. ஸோ படம் நல்லபடியாக போகணும், அதுக்கு இயக்குனரும் இந்த டீமோட செகண்ட் லீட் ஹீரோயின் எல்லாருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நல்லபடியாக வரட்டும். எஸ்ஆர் பிரபாகரன் சார் சொல்கிற மாதிரி விஜய், என்றைக்காவது நமக்கு ஒரு நாள் நிச்சயமாக இருக்கும், அது எந்த வெள்ளிக்கிழமை, எந்த தொலைக்காட்சி, எந்த தியேட்டர்னு தெரியாது. அவர் சொன்ன மாதிரி அந்த கதாபாத்திரம், அந்த கேரக்டர், நம்ம நடிச்சுட்டே இருந்தால் மட்டும் நம்ம ரெஜிஸ்டர் ஆகும். மம்முட்டி சார் அடிக்கடி துல்கர் சல்மான்கிட்ட சொல்லுவாங்க, ஏன்னா படித்தது தான், அதிகமாக கெட்டப் எல்லாம் மாற்றவே சொல்ல மாட்டார் மம்முட்டி சார். எப்போ நம்ம நம்மளோட ஃபேஸை ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணோம், எடுத்த உடனே தாடி வைக்கிறது, முடி வளர்க்குறது, மக்கள் டெய்லி உன்னை பார்த்துட்டே இருக்கணும், அது டிவியாக இருந்தாலும் சரி, ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, நீ பார்க்க 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 ரெஜிஸ்டர் ஆனால் மட்டும்தான், ஓ இந்த பையன் தான் நடிச்சிருக்கான் போலது, அதுக்கு நமக்கு ஒரு ஃபேன் பேஸ் நடக்கும். என்றைக்கே ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும். வாழ்த்துக்கள், அன்பேசம், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆர் வி உதயகுமார் சாருக்கு வணக்கம். எஸ் ஆர் பிரபாகரன் சார், கே பாக்யா சார், எல்லாருக்குமே வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அபி சரவணன் இன்னைக்கு காலையில் டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் முதல்ல ஃபோன் பண்ணார், ஆடியோ லஞ்சுக்கு வரீங்களா அப்படின்ட்டு. இல்லை தம்பி, நான் ஏதாவது சொல்லி மலப்பலான்னு பார்த்தேன், நான் எதுவுமே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, சரி சும்மா தான் இருக்கும் போயிடுவோம் அப்படின்னு. அதான் உண்மை. அபி சரவணன் மாய நதின்னு ஒரு படம் பண்ணேன், ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாப்புல. அவர் பண்ண விஷயந்தான் அன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப ராங்காக போயிடுச்சு. என்ன பண்ணார்னா, எப்போவுமே அவர் எப்போவுமே ஹீரோவாகவே காமிச்சிட்ருப்பார் எல்லா இடத்துலையுமே. அங்கே என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு ஊர் கோயிலில்
குழா இருக்குல்ல அதில் கொஞ்சம் குப்பையாக இருந்தது, என்ன பண்ணிட்டாப்புல எல்லாத்தையும் போட்டோ எடுத்து இங்கே எப்படி இருக்குன்ட்டு ஊர் ஃபுல்லாக அனுப்பிச்சி விட்டாப்புல. அடுத்த நாள் இவரை ஒரு நாலஞ்சு பேர் தேடிட்டு இருக்காங்க, கூட நானும் இருந்தேன். ஏன்ட்ட வந்து கேட்குறாப்புல, இந்த படத்தில் ஹீரோ நடிப்பார் எங்கப்பா அப்படின்னு. ஏங்க என்ன விஷயம், இவன் மாட்டு போட்டோ எடுத்து என்ன ரொம்ப போட்டுட்டு இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி சும்மா இருக்க மாட்டாப்புல. எப்போவுமே ஸ்பாட்டில் சுறுசுறுப்பாகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைக்கக்கூடிய சவுந்தர் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டரு, அந்த தைரியமாக பண்ணக்கூடிய ஆள் படுறது அதுக்கப்புறம் உள்ளது. மெயினாக அந்த படத்தை பற்றி சொல்லணும், கும்பாரி ஒரு நண்பர் பேசுமண்ண ஒரு படம், அதே மாதிரி எனக்கு ஒரு நண்பருங்கிற மாதிரி தம்பி இருக்காப்புல, அதுமாதிரி நடிச்சிருக்கார் நண்பர் இன்னொரு ஹீரோ, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்டர் நவீன் சார், அப்புறம் கவின் சார் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இசையமைப்பாளருக்கு மெயினாக சொல்லணும், இதில் மூணு இசையமைப்பாளர் யாரை சொல்கிறேன்னு தெரில, அதனால் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. அட்டகத்தி அப்படின்ற படத்தில் நடிகராக அறிமுகமாகி ஸ்க்ரீனில் என்னை முத முத பார்த்து இன்றைக்கி கரெக்டாக 10 வருஷம் ஆச்சு. ஸோ இன்றைக்கி 11 வருஷம் ஸ்டார்ட் ஆகுது, உங்களுடைய வாழ்த்துக்களும் பிளஸிங்ஸ் எனக்கு கண்டிப்பாக தேவை. அப்புறம் கும்பாரி நிறைய படங்கள் வந்து இன்றைக்கி நிறையா கமர்ஷியலாக வெற்றி அடைஞ்சிட்ருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வந்து நான் எல்லோரையும் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன், நான் கண்டிப்பாக பேசணும், ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்தில் வாய்ப்படித்த இயக்குனர் கெவின் அவர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அண்டு நன்றிகள். அவர் மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு குடும்ப உறுப்பினர்னு சொல்லலாம், எங்களுடைய ப்ரொடியூசர் குமாரதாஸ் சார் அவர்கள். அவர் வந்து இந்த செகண்ட் வரைக்கும் ஃபோன் பண்ணால் மொதல் கேட்குற வார்த்தை வந்து சாப்பிட்டீங்களா, அதுக்கப்புறம் அவர் எதுவுமே கேட்க மாட்டார், யாருக்கு என்ன பணம் போடணும், எல்லாருக்குமே சிங்கிள் டே பேமெண்ட்லாம் அடிச்சிட்டாரு. அவர் ஊரில் போய் பார்த்தோன்னா கையில் கட்டிட்டு சாதாரணமாக டீ கடையில் தான் உட்காந்துருப்பாரு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஒரு நாள் கூட பேலன்ஸ் வச்சதே கிடையாது எந்த ஒரு பேமெண்ட்டும். அதே மாதிரி எல்லோரும் சாப்பிட்டாங்களான்னு தான் கேட்பார், பணம் டபுள் ஷெடியூல் போகுதா டபுள் கால் அதை பற்றி எதுவுமே கலப்படும், எல்லாம் சாப்பிட்டாங்களா. கடைசி வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை தாண்டி சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அன்பான மனிதர். எதை பற்றியுமே சார் அது அவ்வளோ சார் அது அவ்வளோ சார் இவ்வளோ சார் அவ்வளோ லட்சம் அது சார் இவ்வளோ சாப்பிட்டாங்களா எல்லாம் சாப்பிட்டாங்களா இப்போ வரைக்கும் அதான் கேட்டுட்ருப்பார், அப்படி ஒரு நல்ல நண்பர். அண்ட் இந்த படத்தில் கேமராமேன் நான் கண்டிப்பாக சொன்னேன் பிரசாத், ரொம்ப கஷ்டப்பட்டு கடலுக்குள்ளெல்லாம் போய் ஒர்க் பண்ணோம். ஒரு அந்த சாங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கரெக்டாக வரல, நாங்கள் ராஜ்குமார் மாஸ்டருக்கு நன்றி சொல்லணும். அந்த சாங் எடுத்திருக்கப்போ தேங்காய்பட்டம் ஒரு படத்தில் எடுத்துருந்தோம், தண்ணி அடிச்சுட்டு உள்ளே போயிடுச்சு, ஒரு ரெண்டு பேர் உள்ளே கூட போயிருப்பாங்க, காப்பாற்றி கூட்டு வந்தாங்க, தேங்க்ஸ் கேமராமேன்ஸ் அண்ட் ஒட்டுமொத்த டீம். அண்டு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏன் அப்படின்னா அவர் வந்து இங்கே உட்காந்துருந்தார், அவர் நல்ல ஒரு திறமையான மியூசிக் டைரக்டர், இருட்டில் வந்து இங்கே இருந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தார். நம்ம பேருக்கு அவர் தெரியல, முதல்ல எழுந்துச்சு அங்கிட்டு போங்க அப்படின்னோடனே கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டார். ஆக்சுவலாக சார் இருட்டுன்றது எல்லாருக்குமே ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் அதுக்கடுத்து கண்டிப்பாக ஒரு வெளிச்சம் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த வெளிச்சத்தில் இருக்கிறீங்க, எல்லாரோட வாழ்வையும் அந்த மாதிரி சில சம்பவங்கள் வரும், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், அப்போ தான் நாங்கள் ஹாப்பியாக இருப்போம். அண்டு பாக்யராஜ் சாருக்கும் ஆர்வி உதயகுமார் சாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் இங்கே இருக்க எல்லாருமே வந்து அந்த அப்புக்குட்டி என்ன சொன்ன மாதிரி ஃபோன் பண்ணவனே வந்தவங்க தான், காலையில் அன்புக்காண்டி வந்திருக்காங்க நண்பன் பிரஜீன், சவுந்தர், தங்கவேலண்ணா, கலையரசன், ராம், இப்படி எல்லாருமே வந்து அன்புக்காக வந்தவங்க தான், இன்க்ளூடிங் நீங்கள், நிறைய பேர் இன்னும் சாப்பிடல. அப்புறம் கும்பாரி பற்றி இன்னும் ஒரு 2-3 விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். என்னென்னா அதில் மகானா என்னோடய கோஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காங்க. அண்டு இந்த கதை சொல்கிறப்பே வந்து கடலும் கடல் சார்ந்த கதை அப்படின்னு சொல்லியிருந்தார் இயக்குனர், சொன்ன மாதிரி எடுத்துகிற ஏற்கனவே ஒரு படங்கள் எடுத்து முடிச்சிருக்காரு மொட்டைராஜன் சார்லாம் வச்சுட்டு, அதனால ஒரு நம்பிக்கையில் போனோம். கிட்டத்தட்ட 25 நாள் கேட்டு 18 நாள் 20 நாள்லேயே முடிச்சிட்டாங்க. ஒரு ஃபாஸ்ட்டான டைரக்டர் அண்ட் டீம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்தாங்க, அதுக்கு வாழ்த்துக்கள் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா எங்கள் டீம் வந்து பட்ஜெட் வைஸ் கவலைப்படாத ஒரு ப்ரொடியூசர், கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற பட்ஜெட் இந்த சின்ன படம் தானே நினச்சிப்பீங்க, ஆனால் அந்த பட்ஜெட்டில் அதை விட அதிகமாகவே செலவு பண்ணிக்கார். ஏன்னா ஸ்க்ரீனை விட பின்னாடி எங்களெல்லாம் வந்து லாவிஷாக வச்சுக்கிறதுக்கு எல்லோரும் முதல்ல சந்தோஷமாக இருந்தால் தான் எனக்கு ஸ்க்ரீனில் நல்லா வரணுன்றக்காக செலவு பண்ண ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அவங்க ரெண்டு பேருக்கு நன்றி. அண்ட் ரோபோ சங்கர் நான் வந்து சில விஷயங்களை ஸ்டேஜில் போட்டு கொடுத்து அப்படி கம்ஃபர்டாக உட்காந்துருக்காரு, அவரும் கூப்பிட்டோன்னே வந்தாங்க. ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பிஸியாக இருக்கவங்க, கரெக்டாக டயத்துக்கு சாப்பிடக்கூடியவங்க, ஆனால் கூட அன்பு காண்டி வந்திருக்காங்களா, அந்த அன்புக்கு மிக்க மிக்க நன்றி. அண்ட் குமார் அண்ணா எங்களோட படத்தில் வந்து மிஸ்டர் ஜஸ்டின் அண்ணா, அவர் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஓடி ஓடி வேலை பார்த்தார். ஏன்னா ஏதை நான் சொல்லணுன்னா இங்கே இருக்க எல்லாருக்குமே நிறையா ஸ்டேஜ் கிடைக்கும், பட் எங்கள் டீமுக்கு வந்து இங்கே மட்டும்தான் அவங்கள நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டியிருக்கோம். அண்டு மிஸ்டர் ராய், ராய் அண்ணா இருக்கார், ஆமாம் இவர் ஆள் தான் வந்து ஒளி, எங்களுடைய கோ டைரக்டர். ஆனால் அவர் இவர் பார்க்காத வேலையில் எங்கள் படத்தில் சமயத்தில் வந்து எங்கள் கேமராமேன் வந்து க்ரேனில் போயிட்டுருப்பார், கல் தூக்கி போட்டுகிட்டே இருப்பாங்க, அந்த வெயிட் போட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு வெயிட்டு காணாம போவோம், தூக்கி ஒரு உட்கார வச்சுருவோம். ஆக்சுவலாக தூக்கிலாம் ஆமாம்
இந்த படத்தில் வந்து ஒரு சீனில் படம்லாம் முடிஞ்சு நாங்கள் கடைசி நாள் விளாண்டுட்டு இருந்தோம். அதாவது கடைசி நாள் பேக்கப் ஆச்சு. பேக்கப் ஆகிட்டு சொல்லாமான்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல. அந்த நாகர்கோயிலுக்குரிய சில உற்சாக பானங்கள், அந்த மாதிரி அங்கே மட்டுமே கிடைக்கக்கூடிய சிறப்பு உணவு வகையெல்லாம் வச்சு செம்மையாக பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டே இருந்தோம். எல்லாரும் ஆடிட்டு இருந்தோம். மகானா தான் காரில் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுத்துகிட்டு இருக்கப்போ ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸிங். ஏன்னாங்க எல்லாம் அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க, நாங்கள் லாஸ்ட் டே வந்து கேக்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகிட்டேன். எங்கே அப்படின்னா அந்த அங்கே ரெண்டு பேரும் தூக்கி மேலே பந்தாடிட்டு இருக்காங்க பாருங்க, அவர் தான் ராய் அப்படின்னு. நானும் நலீஃப் இவர் தான் தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருந்தோம். அப்படி ஒரு இயக்குனர், இயக்குனருக்கு ரொம்ப இணைய இயக்குனராக அவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கார், அவருக்கு நன்றி. அண்ட் இது வரைக்கும் காத்திருந்த மீடியா நண்பர்கள் மற்றும் எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம்னா, கம்யூனிகேட் பண்ணுறோம் இல்லையா டீம், ஒரு ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ச்ன்றது கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் நடத்தி முடிக்கிற மாதிரி. ஏன்னா அன்னைக்கு தான் நாங்கள்லாம் வெளியவே தெரிவோம். படத்தினுடைய டீம் முதலே உட்காந்து கோஆர்டினேட் பண்ணி அழகாக பேசி இதுதான் பண்ண போகிறோம், இவங்க தான் வராங்க, இவங்க பேச போகிறாங்கிற ஒரு அழகாக இருந்ததுன்னா இன்னும் இந்த விழா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு எங்களுக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்த ரியா சார் அண்ட் ஃபயாஸ் மேம், அவங்களுக்கு வந்து நான் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஸ்க்ரீனில் வரும், கண்டிப்பாக பாருங்கள். அடுத்தடுத்து எனக்கு திரைப்படை அப்படின்ற ஒரு படம் ரெடி ஆயிடுச்சு, பரபரப்புன்னு ஒரு படம் ரெடி ஆயிடுச்சு, அண்ட் ஃப்ளாஷ்பேக் அப்படின்ற படம் ரெடி ஆயிடுச்சு, பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற படம் ரெடி ஆயிடுச்சு. அதாவது இந்த கொரோனாக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு லைஃப். அண்ட் உங்களோட சப்போர்ட்டோட திரும்பி வந்திருக்கேன். முக்கியமாக கை உடஞ்சது, நீங்கள் அந்த டைமில் எனக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி பிளெஸ் பண்ணிங்க. கிட்டத்தட்ட 6 மாத காலம் 95% என் கை ரெடி ஆகி அதுக்கப்புறம் ஒரு படத்தில் ஃபைட்லாம் பண்ணியிருக்கேன் பிரஜின் கூட. அண்ட் தேங்க்யூ நலீஃப், என்னோடய நண்பன், இந்த படத்தில் நடிச்சிருக்கான், நல்ல ஒரு நடிகர், அதிகமாக டைம் எடுத்துக்கிறதுல. அப்புறம் என்னோடய அப்பா வந்திருக்காரு. ஏன்னா இல்லை அப்பா டாடி, ஆ மேலே வரலான்னா ஒரு நிமிஷம் மேலே மேலே வரலாம், டக்குனு வாங்க டக்குனு டக்குனு வாங்க. ஏன்னா விடமாட்டேன்ட்டார், சினிமாக்கெலாம் நீ போகக்கூடாது, படிக்க வச்சுருக்கேன் கஷ்டப்பட்டு, நீ எதுக்கு சினிமாவுக்கு போகிற, சினிமாவுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டாரு. ஆனால் இன்றைக்கி வந்து 10 வருஷம் ஆச்சுல, அதனால் அவரை கூப்பிட்டு லைட்டாக கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டாருன்னா கொஞ்சம் ப்ளீஸ் ஒரு செகண்ட். அண்ட் நன்றி அனைவருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கும். இதுக்கப்புறம் தொடர்ந்து நல்ல படங்கள் நடிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்னோட முடிக்கிற முடிய ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இங்கே என்னென்னா, நம்ம பட வாய்ப்புகள் எல்லாருக்குமே கிடைக்கும், தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும். ஆனால் அந்த படத்தை நம்ம தக்க வச்சுக்கிறது மட்டும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அட்டக்கத்தியில் நுழைஞ்சப்போ ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலுக்கு மாறிச்சு, அப்போ நிறையா வாய்ப்புகள் உருவாகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நான் டே பை டே டெக்னாலஜி மாறிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஸ்டா, யூடியூபர், அந்த மாதிரி நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு ஒரு டீம் உள்ளே வந்தாங்க. ஸோ இப்போ நல்லா இருக்குது, என்னென்னா ஹெல்த்தியாக இருக்குது காம்படிஷன்ஸ், நிறையா ஹீரோஸ் எங்கள் கூட வந்துட்டுருக்காங்க, சந்தோஷமாக இருக்குது. அடுத்து ஏஐ வரப்போகுது. சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே ஹீரோ ஆகலாம். என்ன மாதிரி தேங்க்யூ. அவருடைய நண்பனாக நடித்த நலீஃப் ஜியா, நீங்களும் சினிமார்த்திகள். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய தேங்க்யூ. லைக் எங்களோட படத்துக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததும், ஏன்னா விஜய் விஸ்வாக்காக இருந்தாலும் அதோட கோருங்கிறது இந்த சினிமா தான். ஸோ சினிமாவுக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே இருக்கும் ஊடக நண்பர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது என்னோடய ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம், லைஃப்பில் பண்ணுற ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அது எப்படி இருக்கும் என்னதுன்னு தெரியாது. ஆக்சுவலாக நான் இப்போ மலையாளத்தில் ஏஷியநெட்டில் ஒரு சீரியலோட ஹீரோவாக பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ அந்த சீரியல் லைக் ஆல்மோஸ்ட் 920 எபிசோட்ஸ் ஆச்சு, இன்னும் 1000 எபிசோட்ஸ் சீக்கிரம் க்ராஸ் ஆகிரும். அப்போ பொதுவாகவே வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு மித்து இருக்கும், லைக் சீரியல் டெலிவிஷனில் இருக்கவங்க ஒரு எப்போவுமே வந்துட்டு சினிமாவுக்கு வர முடியாது, டெலிவிஷனில் இருக்கணும் அப்படின்னு. அது இல்லை அப்படிங்கிற உடைக்கிறதுக்கு எனக்கு அப்படி எனக்கு ஒரு தாட் வரதுக்கு மெயின் காரணமாக இருந்த நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க, எஸ்பெஷலி பிரஜின் அண்ணா, ரோபா அண்ணா, அப்புறம் நிறைய நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ அப்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் ஃபஸ்ட் இந்த சினிமா இந்த மூவிக்குள்ளாடே வந்தது. அதுவும் நம்ம ஏரியாவில் வச்சு எடுக்கிறாங்க. நம்ம நான் சொந்த ஊர், என்னோடய சொந்த ஊர் நாகர்கோவில் கன்னியாகுமரி. அப்போ நம்ம ஒரு டீம் பண்ணுறாங்க, அப்போ அந்த அது எப்படி இருக்கும் சீரியல் சினிமாங்கிறது ரொம்ப வேறு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட ஒரு குருநாதர் மாதிரி கமல் சார் சொல்கிற மாதிரி வாட்ச்னால் நடிக்கணும், அந்த தான் என்னோடய ஒரு கான்செப்ட். எதெல்லாம் இருக்குதோ அங்கே எங்கே ஸ்பேஸ் கிடைக்காங்க நடக்கும். ஸோ அதுக்காக வந்தப்போ நான் நினச்சது ஒன்று, ஆனால் நினச்சதோடையும் பயங்கரமாக இவங்க வந்துட்டு
பண்ணியிருந்தாங்க. அதோட அவுட்புட் நீங்கள் பார்த்துருக்கலாம். மேபி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும், அது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு வரதான் சினிமா தோணுது. ஸோ இந்த படத்துக்கு கண்டிப்பாக அவங்களோட அன்பு மாத்திரம் கண்டிப்பாக வேணும். நிறைய பேர் சொன்ன மாதிரி ஈஸியெலாம் இல்லை ஒருத்தங்களை சினிமாவில் ஒரு தியேட்டரில் கொண்டு வைக்கிறதுக்கு. பெரிய பெரிய ஆக்டர்ஸோட ஃபிலிம்லாம் ஈஸியாக போயிடும். எங்களே மாதிரி கனவுகளுக்கு மட்டுமே நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற டேரக்டர்ஸ் ஆராலும் ப்ரொடியூசர் சார் எல்லாருமே ஒரு நாங்கள் எல்லாருமே ஒரு கனவுகள் மட்டும்தான் எங்ககிட்டே இருக்குது. அதை வச்சு எங்ககிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு தான் இந்த ஒரு ஃபுல் படமும் பண்ணியிருக்கிறோம். எங்களால் முயன்றதை விட நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் தான் எங்களோட தாட். ஸோ அது அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நீங்கள் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சப்போர்ட் பண்ணும். இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது ஏகப்பட்ட கேமரா இருக்குது, அதில் எத்தனை கேமரா எங்களை வந்துட்டு எங்கள் லைஃப்பை இன்னும் பிரைட்டாக்கணும் பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த வாய்ப்பு தந்த கெவின் அண்ணனுக்கு தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் அண்ணே. அண்ணனை குறைஞ்ச கஷ்டப்படுத்திருப்பேன் நான். ஓகே, ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அப்போ உங்களோட ஃபுல் லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவும் எங்கள் டீமுக்கு வேணும். ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.